ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சினிமா கொட்டை. வாங்க நம்ம இன்னைக்கு நியூஸை பார்ப்போம். தல அஜித் என்றாவது ஒரு நாள் இவரை நேரில் பார்க்க மாட்டோமா என்று இயங்கும் ரசிகர் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவரோ படம் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறார். வினோத் இயக்கத்தில் தன்னுடைய 60 படத்தில் விரைவில் நடிக்க இருக்கிறார் தல அஜித் குமார். இதற்கு நடுவில் தலையை பெருமையாக நடிகர் ராதா ரவி பேசும் வீடியோ ரசிகர்களிடம் வைரலாகி வந்திருக்கு. 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அஜித் சார் கண் சிகிச்சைக்காக உதவியிருக்காரு. இந்த காலத்துல யார் அப்படி செய்வார்? இதனால் தான் அஜித்தை எல்லாரும் சார் என்று கூப்பிடுவதாக ராதா ரவி பேசியிருக்காரு. இதே விஷயத்தை நடிகர் ராதா ரவி பல பேட்டிகளில் கூறி பெருமைப்பட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை அடுத்து மற்றொரு தகவல் இணையதளத்தில் வைரலாகி வந்திருக்கு. சென்னையை அடுத்துள்ள பள்ளிக்கரணை ரேடியல் சாலையின் பிரபல கட்சி பேனர் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்ற பெண் பலியாயிருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து பேனர்களை வைக்க மாட்டோம் என அரசியல் கட்சியினர் உறுதியளித்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருக்கு. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்திருக்காரு. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கமல், இந்த பெற்றோர்களின் இழப்புக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களின் ஒரே குழந்தை சுபஸ்ரீ, என்ன ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்ற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை எனவும் கூறியிருக்காரு. அவர்களின் சோகம் கோபமாக மாறுவதற்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவும் கூறியிருக்காரு. அமைச்சர்கள் குற்றம் எங்கள் மீது இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதை மிக தீவிர முயற்சியாக எடுக்க வேண்டாம் என்பதுதான் கருத்து. தயவு செய்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் எதுவும் பேச வேண்டாம். நானும் அதை திரும்பி கிளப்பிவிட விரும்பவில்லை. அவர்கள் தேறி வரட்டும், அதுவரை அவர்கள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்த வேண்டாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. இறந்த பெண்ணின் மீது தவறு என சொல்லிடக்கூடாது, இனியாவது திருத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு நாடகம் போட்டு பேனர்களை அகற்றுங்கள் எனவும் சொல்வதை தவிர்த்து இனி இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழியவில்லை என்றால் மக்கள் ஒழிப்பார்கள் எனவும் கூறியிருக்காரு. அதற்கு மக்கள் நீதி மய்யம் துணை நிற்கும் என்றும் சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் செய்யக்கூடாது என்பது கட்சிக்காரர்கள் மட்டுமில்லாமல் சினிமாக்காரர்கள் பேனர் வைக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்திக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்காரு. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், ரொம்ப நாள் ஓடி ஒளிய முடியாது, குற்றத்திலிருந்து தப்ப முடியும் என்ற எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா கொட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ பக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.